பெயர் காரணமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அது மூன்று வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. தயின் பெரும் கருணை, மூன்று வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய பொழுது ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன், அது எப்படி சாதாரண ஜோதி இல்லை, மிகப்பெரிய திருவண்ணாமலை தீபம் போன்ற ஜோதி. அந்த ஜோதி வெறும் வெளிச்சத்தை மட்டும் கொடுப்பதல்ல, அறியாமல் இருக்கிற இருளை போற்றி நல்ல பாதையை காட்டுகின்ற அருள் நிறைந்த ஜோதி. ஆகவே அதை அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறோம். அதாவது இறைவனின் இன்னொரு குணாதிசயம் தான் அருட்பெரும் ஜோதி. இறைவனை பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம ஜோதியை அது நினைவுபடுத்துகின்றது. அதாவது இதன் மூலம் ஒரு ரகசியம் புறப்படுத்தப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த அஞ்சு தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடல் என்று நினைத்தோமே ஆனால் நாம் ஏமாந்து விடுகின்றோம். இந்த அஞ்சு தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உலகுக்குள் இருக்கின்ற அழிவற்ற சக்தியான ஆத்மா என்று உணர்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையை உணர்ந்தவராகின்றோம். இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ரகசியம் புறப்படுத்தப்படுகிறது. சபரிமலையில் செல்கின்ற பொழுது மகன ஜோதியாக இறைவனை தரிசித்தாலும் சரி, திருப்பஞ்சா குற்றத்திலே கார்த்திகை ஜோதியாக இறைவனை தரிசித்தாலும் சரி, திருவண்ணாமலை தீபமாக நாம் பார்த்தாலும் சரி, நாம் திருப்போன கோயிலுக்கு சென்று சாமியை வழிபடுகின்ற பொழுது அந்த தீபாரதனை தட்டுக்கு முன்னால் தீபத்தின் துரூபத்தில் காட்சி அளிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து தரிசித்தாலும் சரி, அத்தனையும் புறப்படுத்துகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், நீ ஒரு எழுகின்ற ஆத்மா, ஆத்ம ஜோதி, இறைவன் ஒரு அருட்பெரும் ஜோதி. ஆத்மா என உணர்ந்து அந்த அருட்பெரும் ஜோதியை ஆத்மஸ்வரூப நிலையில் நினைத்தால் மட்டுமே அவனிடமிருந்து சக்தியை அடைய முடியும். சற்று முன்னால் என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் ஒரு கல்வித்துறையில் ஒரு பணியாற்றி வந்தவர் என்று குறிப்பிட்டார்கள். பல அதாவது ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டார், அவர் என்றைக்கு நடிக்க வருகிறாரோ அதிலிருந்து நடிப்பு முடிகிற வரைக்கும் ஒரு நூறு இருநூறு பாத்திரங்களை நடிப்பார். அது போன்று பல நடிப்புகள் நடிப்பு முடிஞ்சு போச்சு. இப்பொழுது ரிட்டையர்டு லைஃப் என்கிற நடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஆத்மா பல நடிப்புகளை நடித்துக் கொண்டிருக்கின்றது. இதுல ஒரே ஒரு உண்மை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆத்ம உணர்வு நிலையை இறைவனை நாம் நினைக்கின்ற பொழுது நாம் அனைத்து சக்திகளை அடைய முடியும். நமக்கு முன்னர் பேசிய பெரும் முன்னோர்களெல்லாம் மிக அழகான கருத்துக்களை சொன்னார்கள். இறைவன் விரும்புகின்றபடி ஆத்மாக்களாகிய நாம் நடப்போமே ஆனால் நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதத்தின் எத்தை குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்முடைய சிரசு மீது இருக்கும், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால எல்லா உயிர்களும் சிறந்து வாழ்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதை பல முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருமூலர் கூட ஒரு இதில் அழகாக சொல்லுவாரு, அதாவது பார்ப்பா நகரத்திலே பால் பசு ஐந்து உண்டு, மேற்பாறை நின்று வெளித்து திரிவன, மேற்பாறு உண்டாய் வெளியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாடா சொல்லியுமே. அதாவது இதை பார்த்துட்டு பொழுது ஏதோ ஒரு பாட்டு பசு மாடு அப்படின்னு போவது இல்லை. இந்த பிரம்மன் படைத்த அகமாகிய இந்த உடம்பிலே நமக்கு அறிவுகளை உள்ளே கொண்டு செல்கின்ற வாசல்களாகிய ஐந்து புலன் உறுப்புகள் இருக்கின்றது. அந்த புலன் உறுப்புகளை எல்லாம் சேவகர்கள் என்றும் இந்த புலன் உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்ற ஆத்மாவை எஜமானன் என்று நினைத்து நாம் செயல்படுவோமே. யார் எஜமானன், யார் வேலைக்கார், இதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் சற்று முன்னாள் பேசுபவர்கள் கூட தெரிஞ்சாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. காரணம் வேற ஒண்ணு இல்லை, எஜமானனா இருக்க வேண்டியவர் வேலைக்காரன் ஆகிட்டாரு, வேலைக்காரனா இருக்க வேண்டியவர் எஜமானன் ஆகிட்டார். இதுதான் இவ்வளவு சீர்கெடுக்கும் காரணம். அந்த ஆத்மா என்பது எஜமானனாக இருந்து இந்த உடம்பில் இருக்கின்ற ஐந்து உறுப்புகளும் வேலைக்காரனாக இருந்து ஆத்மா சொல்வதை கேட்டு செயல்படுமே ஆனால் நிச்சயமாக அங்கு வந்து சத்தியம்தான் நிறைக்கும். அது மாறி போச்சு, அதை விட்டுட்டு உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, அது சரியில்லை இது சரியில்லை, அந்த கடையை போடணும் இந்த கடையை போடணும். நான் கேட்கிறேன், சோழவந்தான் இது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இத்தனை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு வருவோரையும் போவோரையும் அந்த மாதிரி கடைகள் ஐயா வந்துட்டு போங்க கூப்பிடுதா, கூப்பிடல. இவர்களுக்கு அந்த ஒரு திடமான மனசு இல்லாததுனாலதான் அந்த மாதிரி திசை தவறி போயிடுறாங்க. நமக்கு ஒரு திடமான மனம் இருந்து இது தவறு இது சரி என தெளிவாக கண்டுபிடித்து சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து நடப்போமே ஆனால் நிச்சயமாக யாரையும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது குற்றம் சொல்ல வேண்டியதுனா நாம் நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவில் தான். அந்த ஆத்மா சிந்திக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெற்றதாக இருக்குமே ஆனால் சரியானவற்றை கண்டுபிடித்து நல்ல பாதையில் செல்ல முடியுமையுடைய இது மற்றவர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவே கடைசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான்
டாக்டர் கிட்ட போறாக்கா நம்ம சோமனேனு மருந்து கொடுக்கும்போது கேப்சூல்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி நம்மளுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கேப்சூல் மாதிரி மிகப்பெரிய உண்மையை அதற்குள் வைத்திருக்கின்றது உதாரணமாக நம்ம வீட்டிலே கோலம் போடுகின்ற பொழுது ஸ்வஸ்திக் அடையாளம் மாதிரி ஒரு கோலம் போடுவோம் அந்த ஸ்வஸ்திக் பாத்தீங்கன்னா விஷ்ணுவினுடைய கையில் ஒரு சக்கரம் இருக்கும் சுய தரிசன சக்கரம் சுதர்சன சக்கரம் என்று சொல்வார்கள் சுய தரிசன சக்கரம் தான் அது சக்கரம் தான் அது அதுல பார்த்தாலும் இந்த ஸ்வஸ்திக் மாதிரி அடையாளம் அதில் இருக்கும் ஒரு சில இது பண்ணும்போது சொல்றாங்க ஸ்ரீகிருஷ்ணன் சக்கரத்தை சுழற்சி விட்டால் எதிரில் இருந்த அசுரர்களின் தலைகளை எல்லாம் பொய்து விட்டு சென்று விட்டது ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற தேவதை அந்த தலைமை எல்லாம் பொய்து விட்டாரா என்றால் இல்லை இல்லை ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அசுர சக்திகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த சம்பிரதாயத்தின் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறதே ஒழிய அவர் எந்த பணியும் செய்யல அந்த அந்த இதை இப்ப காட்டக்கூடிய வகையில் தான் நாம் சொஸ்தி கடையாளம் மாதிரி ஒரு கோலம் போடுறோம் அந்த சொஸ்திகளை பார்த்தா வரது முக சுற்றது மாதிரி நான்கு பகுதிகளை கொண்ட ஒரு இது இருக்கும் அது நான்கு பகுதிகள் வேற ஒண்ணும் இல்ல ஒரு கல்பத்தை காட்டுகிற நான்கு யுகங்கள் சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் நான் இப்பொழுது இங்கு போடு இந்த சபைக்காக கொடுத்தனே ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் கையில் ஒரு புதிய உலகத்தை வைத்திருப்பது போன்ற ஒரு படம் ஆ இந்த பூமியில் தான் இன்பம் மட்டும் நிறைந்திருக்கக்கூடிய சத்தியுகம் என்பது உருவாக போகின்றது சொர்க்கம் என்பது இங்குதான் உருவாகிறது எங்கேயோ வேற இல்லை இந்த சொர்க்கத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு நாம் அந்த வள்ளலார் காட்டிய வழிபடி புத்தர் காட்டிய வழிபடி காந்தி காட்டிய வழிபடி இயேசு காட்டிய வழிபடி இறைவன் காட்டிய வழிபடி நடப்பமே ஆனால் நிச்சயமாக இந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு அந்த அந்த போர்ட்ல பார்க்கும் போது சத்திய சங்கம் போட்டுருந்துச்சு இறைவன் விரும்புகின்ற வகையில் யார் ஒருவர் சத்தியத்தை கடைபிடிப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த கோப கோபியர்களாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இறைவன் சொல்லும் பாதையில் நாம் நடந்தால் போதும் கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் அந்த உயிர்களை எல்லாம் அழிக்க கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சித்தர் பாட்டுல கூட ஒன்று வரும் அதாவது சத்து நிறைந்த பாறையை தந்து காக்கும் ஆற்றிலே தத்த தத்த அறுத்து நாம் கழித்து தின்றலாகும் பூவி நம்ப எழுப்பிடும் கோடி நல்ல பறவையாம் ஆவி போக அதனை நாம் அறுத்து தின்றலாகுமோ தாகம் தீர்க்கும் நீரினில் தங்கி நிற்கும் அழுக்கினை போக்கடிக்கும் மீன்களை பிடித்து தின்றலாகுமோ போதும் சாதுவான உயிர்களை சாகடித்து தின்பதோ போதும் போதும் இங்கே நாம் புனித சைவம் கொள்ளுவோம் சொல்வார்கள் ஏன் காய்கறி கத்தரிக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றை வெட்டும் போது உயிர் தங்கி இல்லையா ஒரு என்னுடைய தலைமையா என்னுடைய மூத்த அதிகாரியாக இருந்து ஒருவர் ஒன்று குறிப்பிட்டார் அவைகள் ரத்தமும் கண்ணியும் சிந்து கண்ணியும் ரத்தமும் சிந்துவதில்லை நீ சொல்கின்ற விலங்கினங்கள் எல்லாம் கொள்ளுகின்ற பொழுது ரத்தத்தையும் கண்ணீரையும் சிந்துகின்றது ரத்தமும் கண்ணீரும் சிந்தினால் அதற்கு பெயர் கொலை இந்த வெண்டைக்காயையும் கத்திரிக்காயையும் பறிக்கின்ற பொழுது அதற்கு சிந்துவதில்லை அதற்கு பெயர் கொலை இல்லை இது நீ உன்னை ஏமாத்திக்கிறதுக்காக நீ சொல்ற இந்த மாதிரி பிற உயிர்களையும் வாழ வைத்து ஆத்மா என்கிற நம்முடைய நெற்றியின் மீது இருக்கின்ற அந்த ஆத்மாவின் மீது கருணை கொண்டு அதை சிறப்புற ஒரு ஒளிபொருந்திய ஜோதியாக வாழ வைத்தோமையானால் நிச்சயம் ஆத்மா சந்தோஷமடையும் நம்மை இந்த பூமிக்கு நடிக்க அனுப்பிய இறைவர் சந்தோஷமடைகின்றார் அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற நமது மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு சொர்க்கத்தை அறிவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஏறத்தாழ 37 38 ஆண்டுகளுக்கு முன்னாலே
தூதருக்கு அவர் சொன்ன வாக்கியம், வாரியை பயிரை கட்ட போதெல்லாம் வாரிக்கு ஜெயிப்பார். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு கொள்க அவர் அந்த தெரிவிக்கிறதை கொண்டு அவர் ராஜினப்படுத்த எனக்கு ஈர்த்தது. அது மாதிரி அதாவது தொழிலாளர்கள் சொல்லிட்டு இருக்கேன், இருந்தாலும் கூட இந்த பொருளாதாரத்துக்கு கொள்கைய எப்படியாவது அவங்க மூலமாகவும் எல்லாரும் சொல்றது வளர்க்க முடியுங்க. அதனால சொல்லக்கூடிய ஒரு பலத்தான கோட்பாடுகளை சிறப்பாக ஒரு தொண்டு வார்த்தை என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, நுழைவாயி நுழைந்த உள்ளுக்குள்ள போனா
சாலைகள் இருக்கு, உயரமான மரங்கள் இருக்கு, கட்டிடங்கள் இருக்கு, அருமையான அவங்க அதை படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நுழைவாயில் நுழைந்த வாயில் ஒன்று இருக்கிறது ஒன்று கல்லூரி ஆளுநர் கேட்டு கேள்வி கேட்டேன். அதனை நுழைந்த வாயில் வைக்கம் கேரளாவில் வைக்கத்துல போராடி தாழ்த்தப்படும் ஜாதிகள்லாம் கடவுள் வளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளே வருகை தாய் நுழைந்த வாயில் உடனே கேட்டிருந்தாங்க. மூன்றாவதாக நுழையாத வாயில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னேன். என்னையா தூய்மையா இருக்கு அப்படின்னாங்க. வடலூர் பெருவழியிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு 20 பேர் குழுவோடு உடம்பு போயிருக்கிறாங்க. சத்திய ஞானசி கொண்டு போகும்போது வயதானவங்க இறந்தாரிகளும் உடம்பு போயிட்டாங்க. ஐயா மட்டும் வெளியில நின்று கண்ணாடி தூக்கி பார்த்து ஒரு வாசனத்தை படிக்கிறார். புதார் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போட்டுருச்சு. அப்ப என்ன சொல்றாரு, பெரிய மனுஷன் வள்ளலார் வந்து நமக்கு மூத்த ஒரு சீர்திருத்தவாதி, அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு உள்ள போக மாட்டேன்னு சொல்லி வெளியே நிற்கிறார். போன உள்ள வந்து ஐயா வாங்க வாங்க இந்த வாசனத்தை படித்தாயா அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்க. புதார் உண்டு உள்ளே வரக்கூடாது ஐயா, நீங்க பெரியவங்க தாராளம் தரலாம் அதெல்லாம் முடியாது என்று அது நுழையாத வாயில் உள்ளே போகல. எதுக்காக சொன்னா, நம்ம மாணிக்கம் ஐயா அவர்கள் வேளாண் துறையில இருந்து இந்த குரானை நான் இப்போது மறுத்து இந்த சபையிலே ஒரு பிதைக்கு எடுத்துக்கொண்டார் சொன்னா அவருக்கு இவ்வளவு கைகள் கொடுத்து பாராட்டுகிறேன். அடுத்து இந்த ஓவியம் ஐயா 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 அவர்கள் பேரே ஐயா ஐயா வள்ளலார்கள் எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. அதுபோல அந்த ஐயா அவர்கள் திருவையாளர் அவருக்கு பேர் ஐயா இல்லையா, அப்பேற்பட்ட நல்ல உத்தமமான மனிதர், நல்ல வயது கூட 70-75 ஆகும் ஐயா, 76 உங்களுக்கு பெருமை. லாட்டரி சீட்டு மூலமா வந்துச்சா? அவர் சொல்லுங்க
தேவனுக்கு போறாங்க அது அப்படியே போய் கோல் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி செஞ்சாங்க அவர் அருள்னால அருள் அருள் கண்டிப்பா நன்றி அருமை அருமை அடுத்தவரே ஐயா எங்க கூட்டத்துல நான் தேடி போடுறது நான் இல்லை செயலாளர் இந்த இன்னைக்கே திறந்து அதை எழுதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஐயா ஒருவன் வர்றதுக்கு லேட்டானது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு தெருவு இருக்கிறது அதற்கு ரெண்டு தெருவுக்கும் ஐயா வள்ளலார் பெயரை வைக்கிறேன் அருமை அருமை வள்ளலார் பெயரை வைக்கிறேன் ஐயா ஒண்ணு வள்ளலார் ஒண்ணு ராமலிங்கனார் தெரு ரெண்டு தெருவு தெற்கையும் வழங்கி இருக்கேன் வீட்டுக்கு ஆஸ்பத்திரி பக்கத்துல ஐயா வந்து இன்னைக்கு வர்றது கொஞ்சம் காலம் ஆகாது அதனால நாளைக்கு நாளைக்கு வருவாரு வந்து எழுதிட்டாருன்னா இந்த சமீர் சார் நான் பேர் ரெண்டு பேரும் வைக்கிறீங்க அது பஞ்சாயத்துல அறிமுகம் அப்ரூவல் வாங்கணுமா பாராட்டு இவரை நன்றி சொல்ல போறார் சொல்றீங்களா இருக்கிற சொல்லுங்க அவர் இந்த மைக் எடுத்து கொடுத்துருக்கிறார்
எல்லாமுடைய அற்புதிய அற்புத கடவுளே, எல்லாமுடைய அற்புதஞ்சோதி அற்புத கடவுளே, முதலிய இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கப்படுவார்கள்.
பூமியிலே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், எனவே பரலோக ராஜ்யம் அவர்களது என்று முழங்கியவர் இயேசுபிரான். சன்மார்க்கத்தை அன்றே போதித்தவர் இயேசுபிரான். அதை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். அவருக்கும் நம்முடைய சன்மார்க்க சரித்திர சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இங்கு உரையாற்றிய பிரம்ம குமாரிகள் சபையைச் சேர்ந்த ஐயா திரு விஷ்ணு பிரசாத் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், அவரும் நானும் கல்வித்துறையிலே பணியாற்றியதிலிருந்து அதற்கு எனக்கும் தொடர்பு உண்டு. அவரை நான் தனியாக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லைதான். ஏனென்றால் இந்த சபையில ஒரு உறுப்பினர்களோடுதான் அவரும் இருந்தாலும் மரபு கருதி அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் எங்களுக்கு எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் எங்களுடன் இருந்து எங்களுக்கு ஆலோசனையும் எங்களுக்கு நிதியும் வழங்கிய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஹரிகோவிந்தன் ஐயா அவர்கள், முதன்மை தெய்வம் மகாவிஷ்ணு அவர் பெயர் தாங்கியவர் ஹரிகோவிந்தன். அந்த ஹரிகோவிந்தன் அவரே பிள்ளையார் சொல்லி போட்டதுதான் அவர் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அவர்கள் ஒரு கிரியா ஊக்கி போலிருந்து எப்போதும் ராஜமாணிக்க எப்பொழுது இந்த சபை திறக்க இருக்கின்றீர்கள், அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஒரு மாதத்தில் ஒரு 10 முறையாவது எனக்கு போன் செய்து விடுவார். சீக்கிரம் அதை தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று நானும் அவருக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கேன். ஐயா இதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன், இதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சாக்கு சொல்லியே அவரை தட்டி கழித்ததோட இழுத்து கடத்தி கடைசியாக இப்பொழுது திருக்குழா நடத்தியிருக்கின்றோம். இந்த திருக்குழாவிற்கு அவருடைய பேருதவியும் ஒரு காரணம் என்று சொல்லி அவருக்கும் எங்களுடைய சோழவர்கள் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த சன்மார்க்க சங்க விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு பந்தல் அமைத்து கொடுத்த திரு சுதந்திரம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையிலே விழா நடப்பதற்கு சிறப்பான முறையிலே ஒளி ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்த திரு பெருமாள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்கள் சபையிலே நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் எங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வதும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள், அழைக்காமலே கலந்து கொள்வதும் இருக்கக்கூடிய திரு சித்திரமலம் ஐயா அவர்கள், அவர் ஒரு சுத்த சன்மார்க்கி, சன்மார்க்கத்திலே ஊறியவர். அவர் சத்விசாரம் செய்யும் பொழுது அவரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவரை மாதந்தோறும் இங்கே சத்விசாரம் செய்வதற்கு நான் அழைத்திருக்கின்றேன். அவரும் இசைவு தெரிவித்துள்ளார்கள், அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிம்மக்கல் தர்மச்சாலையை நிர்வகித்து வருகின்ற பரமசிவம் ஐயா அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவர் ஸ்ரீவிழுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். தம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று சன்மார்க்கத்திற்கு வந்து அந்த சன்மார்க்கத்திலே அந்த சொத்து அனைத்தையும் செலவிட்டவர். திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த சபையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இப்படிப்பட்ட சன்மார்க்கிகள் இருப்பதால் தான் இந்த உலகம் நன்கு இன்றும் நன்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்றி கூறுவது என்பதை விட ஒரு சின்ன செயலாக தான் இருக்கும். அவருக்கும் நான் எங்களுடைய சோழவதான் சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சபையின் சார்பாக எங்களுக்கு சன்மார்க்க கொடியும் வெள்ளம் ரவை சீனி போன்ற பொருட்களும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள், அதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக எங்களுடைய சபை திருக்குழாவை பற்றி தினந்தோறும் கேபிளிலே ஒளிபரப்பு செய்த சோழை கேபிள் உரிமையாளர் திரு ராஜா அவர்களுக்கும் அவர் வரவில்லை, அவருடைய துணையாளர் திருமதி ஈஸ்வரி ராஜா வந்திருக்கிறார்கள். எனவே அந்த நன்றியும் அவருக்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சன்மார்க்க பாடகர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், சன்மார்க்க பாடகி திரு பாக்கியலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும், பாடகர் ஐயா திரு புத்தப்பிள்ளை அவர்களுக்கும், அவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக இங்கே பாடல் பாடினார்கள், அவர்களுக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக சில ராமச்சந்திரா மிஷின் சார்பாக இங்கே மட்டும் பேசிய திரு ஐயா செல்லவேல் அவர்களுக்கும், வேளாண்மை துறையைச் சேர்ந்த மாணிக்கம் ஐயா அவர், எனக்கு சித்தப்பா முறையில் என்னுடைய சித்தப்பாவோடு படித்தவர், சின்ன பிள்ளையிலிருந்து அவர் சித்தப்பா என்னை கூப்பிட்டிருக்கின்றேன். நூலகத்தில் துரைச்சாமி ஐயா அவர்கள், அவர் எனக்கு நூலகத்திலே சிறு வயதிலே சின்ன குழந்தையாக இருந்தபோது எனக்கு அறிமுகம்.
இந்த சபைக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நான் என்பதை தருகிறேன் என்று சொல்வார். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை அதை சொன்னால்தான் இது நிறைவேறும். நாங்கள் சன்மார்க்க சங்கத்திற்காக வசூல் செய்த பொழுது சோழவந்தானிலே ஒரு அம்மையார், வயதான ஒரு பூதாட்டி, அவர் உதவி பணம் வருகின்றவர், உணவுக்கே தட்டுப்பாடு உள்ள ஒரு சூழலில் இருக்கின்றவர். ஐயா என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டால், நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் அந்த குடிசைக்குள்ளே தேடி பிடித்து 50 பைசா வாங்கி குறைக்க எடுத்து 10 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க. அப்போ திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், இந்த அம்மா பாவம் பரிதாபமா இருக்கு, இவங்க சாப்பாடு வச்சு இதுல காசு தர்றாங்க, வாங்க வேண்டாம்னாரு. நான் சொன்னி இந்த பணத்தை தாயா வாங்கணும், இதுதான் மிக உயர்ந்த தொகை என்று சொன்னேன். நான் 1000 10000 கொடுத்த நண்பர்கள் எல்லாம் இங்கே குறிப்பிடவில்லை. இந்த 10 ரூபாய் கொடுத்த அந்த அம்மையார் மிகப்பெரிய ஒரு நன்கொடையாளர் என்று சொல்லி அவருக்கு எங்களுடைய பாதம் அவருடைய பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான சன்மார்க்கிகள், உண்மையான ஆன்மீகவாதிகள். இருப்பவன் கொடுப்பது பெரியதல்ல, இல்லாதவன் கொடுப்பதுதான் ஒரு பெரிய விஷயம் என்று கூறி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். அதோடு சில செயல்பாடுகளை பற்றி சொல்ல இருக்கின்றேன். நம்முடைய மதுரை மாவட்டத்தின் சார்பிலே வடலூர் பெருவெளியிலே ஒரு சபை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கிருந்து செல்பவர்கள் தங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது. விழா காலங்களிலே வேறு சபைகளிலே சென்று தங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்ற நிலையிலே 30 லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு இடம் வாங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து அதற்கு 6 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்து பதிவு செய்துள்ளோம். அந்த இடத்திலே கட்டடம் கட்டுவதற்கு என்ற ஒரு முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கு மிக அதிகமான பணம் தேவைப்படுகிறது. ஆன்மீக அன்பர்கள் 10000 ரூபாய் கொடுத்தால் அவர்களுடைய பேரங்கை கல்வெட்டிலே அவருடைய பேரம் அவர்கள் தொழிலார் பேரம் இடம்பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். 1 லட்சம் ரூபாய் அவருக்கு மேடம் தருவதைய தம்பதிய சமயத்தரான புகைப்படம் அந்த கட்டிடத்திலே வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயன்ற தொகையை எல்லோரும் வழங்க வேண்டும் என்றே உங்களுடைய பாதம் தொட்டு வழங்குகிறோம். நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் அமைகின்ற அந்த சபைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க சபை இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே ராமநாதபுரம், தூத்துக்குடி தவிர மற்ற எந்த மாவட்டத்திற்கும் இல்லை. அதை அந்த குறையை போக நாம ஒரு சபையை அங்கே அமைப்போம் என்று ஒரு முயற்சி எடுத்து முயன்று வருகின்றோம். அதற்கு உங்களால் ஆன தொகையை தர வேண்டும் என்று உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து இந்த சங்கத்தினுடைய செயல்பாடை பற்றி சில சொல்ல இருக்கின்றேன். இனி மாதம் தொடங்கி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே அகவல் பாராயணம் நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க சொற்பொழிவு நடைபெறும். 3வது ஞாயிற்றுக்கிழமை சத்விசாரம் நடைபெறும். இது அனைத்தையும் எல்லா ஆண்டுகளும் கலந்து கொள்ள வேண்டும். அதோடு பூசத்தில் ஜோதி தரிசனம், பூசத்தில் ஜோதி தரிசனம், தோஷ நிவர்த்தி, பாவநாசம். எனவே மாதந்தோறும் மாதந்தோறும் பூச நட்சத்திரம் அன்று இங்கே 12 மணியளவிலே ஜோதி தரிசனம் நடைபெறும். அந்த ஜோதி தரிசனத்திலே வடலூர் செல்ல முடியாதவர்கள் தொடர்ந்து ஒரு 12 பூச அந்த ஜோதியை வந்து தரிசித்தீர்களானால் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும், உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உள்ளன்போடு வந்து தரிசனம் செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யலாமா என்று கேட்காதீர்கள். ஒரு முறை உங்களுக்கு பெருமானார் அருள்புரிவார், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் நற்கதி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இங்கே மாதந்தோறும் வர வேண்டும் என்று உங்களை கரம் கூப்பி வேண்டிக் கொள்கின்றேன். அதோடு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிய RMS குடியிருப்போர் நலச்சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும், இந்த காலனியில் குடியிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும், மற்றும் ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சங்கத்தினுடைய இறுதி இன்னொரு நிகழ்வு அன்னதானம். இந்த அன்னமாளிப்பு செய்கின்ற வேலையை அதை தயார் செய்து கொடுக்கின்ற கணேசன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
Jodi, 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 Jod